அந்திவண்ணா அரணே சிவனே என்று சிந்தசை வண்ணம் திருந்தடியார் தொழ முந்திவண்ணா முதல்வா பரணே என்று வந்திவண்ணன் எம்பனம் புகுந்தானே. வாழ்க வளமுடன். அந்திவண்ணா அரணே சிவனே என்று சிந்தைசை வண்ணம் இருந்த அறியார்கள் தொழ முந்திவண்ணா முதல்வா பரணே என்று புந்திவண்ணன் எம் மனம் புகுந்தானே. வாழ்க வளமுடன். இந்த பாடல் வரி வரியாக படிக்கிற உங்களுக்கு புரியும். அந்திவண்ணா ஆக்சுவலா அந்தினா என்ன, ஆதி அந்தம், அந்தினா என்ன மாலை இரவு, லாஸ்ட் தி எண்டு. அந்திவண்ணா எல்லாம் முடிஞ்சா இறைவனை தானே அடையணும், இறுதியாக இறுதி காலங்களில் இருக்கும் இறைவா, எல்லாவற்றுக்கும் முடிவின் முடிவின் முடிவாக இருக்கும் இறைவா, அந்திவண்ணா இறைவா, அரணே எல்லா போலி, எல்லாமே போலி, எல்லாத்தையும் அறுத்து 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 அரணே என்று சிவமே அழிக்கும் இறைவா, நான் புரிஞ்சுக்கிட்டேன் எதுவும் நிரந்தரம் இல்லை, எல்லாம் கொஞ்ச காலம்தான், எல்லாம் ரொம்ப ரொம்ப லிமிட்டெட் காலம்தான், காலம் எனக்கு இருக்கு உனக்கு இல்லை, இறைவா நான் வந்து நீ தான் கதி அப்படின்ட்டு அந்திவண்ணா அரணே சிவனே என்று சிந்தைசை வண்ணம் இருந்து அடியார் தொழ. இந்த மாதிரி இறைவனை தன்னை முழுமையாக உணர்ந்து அடியார்கள் தொழும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த ரெண்டு வரியில் சொல்லியிருக்கிறார். ஆக்சுவலா இவ்வளோ பக்தியோடு இறைவனை வணங்கும் போது அடுத்த ரெண்டு வரியில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறார். முந்திவண்ணா முதல்வா பரணே என்று புந்திவண்ணன் எம் மனம் புகுந்தானே. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். நல்லா பாருங்களேன், இப்போ இதெல்லாம் முடிவு ஒன்றுமே இல்லை, எதுவும் நிரந்தரம் இல்லை, இறைவான இறைவன் பார்த்து நம்ம பிடிக்கும் போது அங்கே மனம் மனது எழுந்து வர்றதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, மனசுக்குள்ளே ஒடுங்கி உள்ளே போகும், மனசுக்குள்ளே ஒடுங்கி உள்ள உயிருக்குள்ளே போகிறோம். அப்போது உயிருக்குள்ளே போகையில் முந்திவண்ணன் ஆச்சுங்களா, உயிரின் உயிராக இருப்பது அந்த இறைவன் தான் இல்லைங்களா. அப்போ இறைவன் வந்து நம்ம உயிர் அளவிலேயே பியூரிஃபை ஆகி முந்திவண்ணன் முதல்வன் எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருக்கும் முதல்வன் எல்லாவற்றுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் துவக்கமாக இருக்கும் அந்த பரன் ஆச்சுங்களா, எம்டினஸ்லேருந்து தொடங்கி வந்தது, மனசு இங்கே நம்ம உடம்புக்குள்ளே எம்டினஸ் ஆகுது, அப்புறம் எல்லாவற்றுக்கும் தி பிகினிங், மனமெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற தி பிகினிங் எம்டினஸ் ஸ்டேஜில் மனசு அமைதி அடைஞ்சு இருக்கும்போது புந்திவண்ணன் ஆச்சுங்களா நம் மனசுக்குள்ளே புகுந்து உயிராக நிலை பெற்று அப்படியே நம்ம அப்படியே இருக்கும்போது தானே சிவமாக தான் அவனாக அவனுக்குள் நாமாக நமக்குள் அவனாக ஆச்சுங்களா, அப்படி இருக்கிறவங்க சிவத்தை தவிர வேற ஒருத்தர் இல்லை, அவன்தான் ஆச்சுங்களா. அப்போது பாருங்கள் எப்பேற்பட்ட அதிசயம், நம்ம எல்லாம் உண்மையெல்லாம் உணர்ந்து தெளிஞ்சு நமக்குள்ளாக ஒடுங்க ஆரம்பிக்கும் போது தான் சமாதி நிலை, சம ஆதி நிலை, சம ஆதி நிலை சித்தியாகும், அதுதான் சொல்கிறார் சமாதி நிலை சித்தியாகும். எவ்வளவு ஆழமாக வருது பாருங்க இந்த நாலு வரியில், திரும்பவும் படிக்கிறேன் விளக்கம் இல்லாமல் உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்திவண்ணா அரணே சிவனே என்று சிந்தைசை வண்ணம் திரு இருந்தடியார் தொழ முந்திவண்ணா முதல்வா பரணே என்று புந்திவண்ணன் வந்த எம் மனம் புகுந்தானே. வாழ்க வளம். அந்திவண்ணா அரணே சிவனே என்று சிந்தசை வண்ணம் திருந்தடியார் தொழ முந்திவண்ணா முதல்வா பரணே என்று வந்திவண்ணன் எம்பனம் புகுந்தானே.